Hi everyone, welcome or welcome back to our channel. So, இன்னைக்கு நம்ம வந்து வீட்லயே எப்படி ஈஸியா பன்னீர் செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். பன்னீரை வச்சு நிறைய ரெசிபி செய்யலாம். அதெல்லாம் எப்படி செய்யணும் அப்படிங்கறத வந்து நான் அப்கமிங் வீடியோஸ்ல வந்து போஸ்ட் பண்றேன். பன்னீரை வச்சு செய்யக்கூடிய ரெசிபிஸ்லாம். சோ இப்போ நம்ம வந்து பன்னீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சோ நவ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. சோ பன்னீர் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். எப்போவுமே வந்து பன்னீர் செய்கிறதுக்கு ஃபுல் க்ரீம் மில்க், அதாவது தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் பன்னீர் அதிகமாக கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போது நம்ம எடுத்துருக்கிற பாலை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு பாலை வந்து சூடு பண்ணணும். பால் வந்து பொங்க ஆரம்பிக்கல அந்த நேரத்தில் இதில் நம்ம வந்து வினிகர் அல்லது ஃப்ரெஷ் லெமன் ஜூஸ் சேர்க்கணும். 1 லிட்டர் பாலுக்கு 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆர் வினிகர் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் பால் நல்லா தெரியல அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் லெமன் ஜூஸ் அதிகமாக சேர்த்துக்கோங்க. பட் 1 லிட்டர் பாலுக்கு 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வினிகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சு இந்த மாதிரி பால் வந்து நல்லா தெரிஞ்சு வரணும். கீழே ஒரு பாத்திரம் வச்சு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ப்யூர் ஒயிட் காட்டன் கிளாத்தை வச்சுக்கோங்க. இப்போது இதில் நம்ம திரைய வச்சுருந்த பாலை ஊற்றிட்டு நல்லா புழிஞ்சிருங்க. நல்லா எந்த தண்ணியும் இல்லாத மாதிரி நல்லா புழிஞ்சதுக்கப்புறமா இப்போது இது மேலே வந்து சாதா தண்ணி சேர்த்துக்கோங்க. இது எதுக்கு சேர்க்குறோன்னா நம்ம அந்த லெமன் ஊற்றினோம்ல திரையிறதுக்காக, அந்த லெமன் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த ஸ்டெப் பண்ணுறோம். ஸோ இப்போது அந்த பன்னீர் மேலே இருக்க அந்த கிளாத்தை மடிச்சுட்டு இது மேலே நம்ம வெயிட் வச்சு ஒரு 2 மணி நேரம் விடணும். அப்போது தான் நம்மளோட பன்னீர் ரெடி ஆகும். ஸோ நல்லா வெயிட் வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பன்னீர் உண்மையாலுமே சூப்பர்பாக வந்திருக்குது. ஸோ இப்போது இதை நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு கொஞ்சம் சின்ன பீஸா பிடிக்குன்னா சின்ன பீஸா கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு பெரிய பீஸா வேணும்னா பெரிய பீஸா கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். நம்ம ஃபுல் க்ரீம் மில்க் யூஸ் பண்ணதுக்கே உங்களுக்கு இவ்வளோ பன்னீர் கிடைக்கும். தண்ணி சேர்த்த பால் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பன்னீர் அளவு கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் பன்னீர் வச்சு செய்யக்கூடிய ரெசிபீஸ்லாம் போஸ்ட் பண்ணுறேன். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இப்போயே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யா பன்னீர், மலாய் பன்னீர் ஆர் காட்டேஜ் சீஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் பன்னீர் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ யா மீட் யூ ஆல் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. பை காய்ஸ்.